அனைவருக்கும் வணக்கம். தற்போது மாணவர் விவரங்களை பதிவேற்றம் செய்யும்பொழுது புகைப்படத்தை பதிவேற்றுவதில் சில சிரமங்கள் உள்ளது. அவ்வாறு புகைப்படத்தை பதிவேற்றுவதற்கு முன்பு அப்புகைப்படத்தினை 25 KB அளவிலும் 150x175 pixels அளவிலும் முதலில் நாம் தயார் நிலையில் வைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தயார் நிலையில் வைப்பதற்கு சில அப்ளிகேஷன்ஸ், ஃபோட்டோ ரீசைசர் அப்படின்ற அப்ளிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபோட்டோ ரீசைசர் அப்ளிகேஷனை கிளிக் செய்யுங்க. இது கிளிக் செய்த உடனே செலக்ட் ஃபோட்டோஸ், இது கிளிக் பண்ணி ஃபோட்டோஸ் இருந்தால் ஃபோட்டோஸு எதனா ஒரு ஃபோட்டோஸை நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளே டேக் ஏ ஃபோட்டோ அப்படின்னா ஒரு சிறிய புகைப்படம், இது வந்து ஒரு ஃபோட்டோன்னு எடுத்துக்கோங்க. இந்த ஃபோட்டோவை என்ன பண்ணுறேன், இப்போ நான் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி கேப்சர் பண்ணுறேன். கேப்சர் பண்ண உடனே ஓகேன்னு கேட்குது, இதை ஓகே கொடுத்துட்றேன். இதை ஓகே கொடுத்த அப்புறமா இந்த மேலே வந்து ஒரு கிராப் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது வந்து இப்போ இந்த ஃபோட்டோவோட சைஸ் வந்து 4.9 MB இருக்குதுங்க. இதில் கிராப் சைஸ், இதில் வந்து மேனுவல் கிராப்பு, பிக்சல் கிராப் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு பிக்சல் கிராப் தான் நமக்கு வேணும். அப்படின்னும் பொழுது இங்கே விட்து, இந்த விட்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 150, ஹைட்டில் 175 அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறோம். இதுதான் இப்போ என்ன ஆகுதுன்னா, இதில் நம்ம எந்த இடத்துலேருந்து எந்த ஏரியாவையும் ஃபோட்டோ தேவை அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிக்கிட்டு சேவ்னு கொடுக்குறோம். இப்போ சேவ்னு கொடுத்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150, 175, 21 KB அப்படின்ற இந்த புகைப்படமாக இது மாறிட்டுருக்கு. ஸோ இதை வந்து ரீசைஸ்டு ஃபோட்டோஸில் போய் நம்ம பார்த்தோம்னா இதனுடைய புகைப்படம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இதை பாருங்கள், 150, 175, 21 KBன்னு மாறிட்டுருக்கோம். இந்த ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், அப்லோட் செய்து கொள்ளலாம். இந்த முறையை பயன்படுத்தி இந்த ஃபோட்டோ பிக்சர் ரீசைசரை எளிமையாக பயன்படுத்தி புகைப்படத்தை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.